இலங்கை வரலாற்றில் வெற்றிகரமாக முதல் முறை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் சில கேள்விகளை கேட்கலாம். சார், ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிருந்தீங்க, ரொம்ப வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த முறை வெற்றி பெற்று இருக்கிறது, இன்னும் எதிர்காலத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா அடுத்த வருஷம் இது மாதிரி பல ஊர்களையும் பல காலைகளையும் வச்சு நடத்துறதுக்கு ஏற்பாடுகள் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலசங்க தலைவர் ஒண்டிராஜனோட கலந்துரையாடி இருக்கும். எதிர்காலத்தில் எப்படி சிறப்பாக கொண்டு போறதுன்னு அவரும் அந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலசங்கத்தோட செயலாளர் ராஜா அவர்கள் எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலங்களை முன்னெடுத்து. இந்த வாட்டி வந்து மாடுகள் முதல் முறையா இருந்தாலும் ஒரு 200 மேல மாடுகள் இருந்துச்சு, வீரர்களும் அந்த எண்ணிக்கையில இருந்தாங்க. எதிர்காலத்தில் தமிழகத்திலிருந்து மாடுகளை கொண்டு வருவதற்கும் இன்னும் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான திட்டம் என்னெல்லாம் இந்த வருஷத்திலிருந்து பிளான் பண்ண போறீங்க? அது ஒன்றும் பிளான் பண்ணல, பட் இங்கே 15 லட்சம் மாடுகள் இருக்கிற அந்த மாகாணத்தில் இங்கே இருக்க மாடுகள் அவுக்கிறதுக்கே நேரங்கள் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அரசிடமிருந்து தமிழக அரசிடமிருந்து அடுத்த முறை நடத்துவதற்கு எதுவும் கோரிக்கை விடுக்கப்படுமா? என்ன மாதிரியான உதவிகள் தமிழக அரசிடமிருந்து எதிர்பார்க்கறீங்க? தமிழக அரசு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு மண்டபத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க மதுரையில், கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேல. அது வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. அது யாரும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மன்னர்கள் காலத்தில் கூட அது செஞ்சதில்லை. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களோட முயற்சியும் தமிழக அமைச்சர் மூர்த்தி அவர்களோட ஏற்பாட்டிலையும் இது கட்டப்பட்டிருக்குது. அதே வந்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கௌரவமா இருக்குது, ஒரு பெரிய அடையாளமா இருக்குது. உலகத்தில் இருக்க ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கு அது ஒரு அடையாளம் மாதிரி அது இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.